إن الحمد لله نحمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منكما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نسأله بالهدى ودين الحق ليظهره على دين كله ولو كره المشركون إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب بسم الله الرحمن الرحيم وعيسى لي أمري وحل القدرة من لساني يفقه قولي இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காலத்தின் சுழற்சியை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் மீண்டும் ஒரு ஜுமாவில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். காரணம், கடந்த ஜுமாவில் பங்கெடுத்து இந்த மண்ணின் மேல் நடமாடியவர்கள் இளைய ஜுமாவிற்குள் மண்ணிற்குள் புதைந்தவர்கள் ஏறாள். அல்லாஹ் நமக்கு இன்றைய தினம் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். அடுத்த ஜுமாவில் இந்த சபையில் இருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் அணுக்குள் புதைந்து போவோம் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவர். இந்த பூமியில் நமக்கு தரப்பட்ட வாழ்க்கையின் நோக்கம் இதற்காக அல்லாஹ்வுக்காக எத்தனையோ இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை நோன்புகளை தர்மங்களை சதக்காக்களை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சூதரம் காட்டி தந்த கணக்கற்ற சுஜூதுகளை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றியவர்கள் தான். எண்ணிக்கையே இல்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர்கள் தான். அந்த நேரத்தில் நீருக்கு வந்து சதகாக்களை தான தர்மங்களை செய்தவர்கள் தான். யாரும் வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே அமர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டவர்களும் தான். அந்த ரமலான் செய்த இபாதத்துகளில் ஒரு தேக்கம், அந்த அமல்களில் ஒரு வீக்கம் நம்முடைய அதற்கு நாமே சாட்சி.
யார் இதை நீ இப்படி பலவீனமாக இருக்கிறாய் என்று சொல்லி அவசியம் இல்லை. ரமலான் நிரம்பி ஒழிந்த ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் வஜ்ரத்துளைகள் வற்றி போன நமது வரிசைகள் எத்தனையோ வேண்டுதலாக இறையச்சத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தவர்களாக, அல்லாஹ்வுக்காக நிறைய இபாதத்தை செய்தவர்களாக, 4:30 மணிக்கே எழுந்து சஹருடைய உணவை உண்டு தூங்காமல் அப்படியே பள்ளிவாசலுக்கு ஓடி வந்து ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றியவர்களாக இருந்த நாம் ஏன் நம்மிடத்தில் அந்த பேணுதல் குறைவு ஏற்பட்டது? அந்த கணக்கீடுகளை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு கவலை வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்காக இபாதம் செய்யக்கூடிய மக்கள் தான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் ஒரு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான். என்றாலும் அந்த வணக்க வழிபாடுகளில் ஏன் குறைவு ஏற்படுது? ஒன்று, அந்த கவலை வேண்டும். அடுத்ததாக அந்த கவலை தொடர்ந்து ஒரு குற்ற உணர்வு வேண்டும். இன்றைய தினம் ஃபஜ்ர் தொழாமல், ஜமாத்தாக தொழாமல், 8 மணிக்கு எழுந்து வீட்டிலேயே உதவு செய்து வீட்டில் அறையில் நான் தக்பீர் கட்டி அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு குற்ற உணர்வு என்னை தொடுத்து இருக்க வேண்டும். எத்தனை வேண்டுதலாக நிறைய ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றினேனே, இன்றைய தினம் நான் பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றாமல் இதுவும் தன்னந்தனியனாக இந்த ஃபஜ்ர் தொழுகையை வீட்டிலே தொடரக்கூடியவனாக நான் ஆகிவிட்டேனே என்ற குற்ற உணர்வு. இப்படி ஒவ்வொரு அமல்களிலும், ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளில் அந்த கவலையும் குற்ற உணர்வும் நமக்கு எடுத்தான். அடிப்படையில் சகோதரர்களே, நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? இந்த கவலையினுடைய தொடர்ச்சி அடுத்தது எப்படி இருக்க வேண்டும்? நிறைய இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக செய்தேனே, அந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா? நிறைய நோன்புகளை நான் நோற்றேனே, அந்த நோன்புகள் அல்லாஹ் ஒப்புக்கொண்டிருப்பானா? பல துஆக்களை, பிரார்த்தனைகளை, பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடி கேட்டேனே, அந்த அத்தனை துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? என்னுடைய சக்திக்கு உட்பட்டு, என்னுடைய பொருளாதாரத்துக்கு உட்பட்டு கேட்ட பொழுதெல்லாம் என்னுடைய கைகளில் இருந்து, என் சக்திக்கு உட்பட்டு நான் நிறைய சதக்காக்களை செய்தேனே, அதையும் தாண்டி பொருளாதார வசதி படைத்தவர்கள் ஜகாத்தை கூட கொடுத்தேனே, அந்த தர்மங்களும் அந்த சகாத்துகளும் அந்த சதக்காக்களும் அல்லாஹ் அதை அங்கீகரித்திருப்பானா என்ற ஒரு கேள்வி, ஒரு என்ற ஒரு கவலை நம்மை துரத்துமே ஆனார் துரத்துகின்றதா என்பதால் சொல்வர்களே, அப்படி ஏன் தடுமாற்றம் சற்றென்று நம்மிடத்தில் அவ்வளவு வேண்டுதலாக ஒரு மாதம் இபாதத்துகளை செய்து அந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடந்து போன உடனேயே ஏன் உலகத்தின் மாய்க்குள் உள்ளே நுழைந்தோம்? நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சூட்சுமத்தை நாம் அறியவில்லை. அப்படி ரமலானில் அந்த பேணுதலாக, மிக பேணுதலாக கட்டி அழைப்பப்பட்ட, கட்டி அமைக்கப்பட்ட அந்த உள்ளத்தை இந்த உலகம் என்னும் மாயைக்குள் நாம் நுழைய விடாமல் இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம். ஆனால் அது நமக்கு வாய்க்கவில்லை என்பதால் நம்முடைய பலவீனம் என்பதை புரிந்து கொண்டால் அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளம் நாம் இந்த நாற்றம் கொடுத்த உலகத்து குப்பைகளை எல்லாம் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. நன்றாக உள்வாங்கள். இந்த உள்ளம் என்பது நாற்றம் கொடுத்த உலகத்தின் அனைத்து குப்பைகளையும் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, ஒரு பொருள் அல்ல. மாறாக நறுமணம் வீசக்கூடிய மறுமையின் பாக்கியங்களை சேகரிப்பதற்காக தரப்பட்ட உள்ளம் அது அமானிதம். இந்த உள்ளத்தின் அல்லாஹ்வுடைய நினைவை தேக்கி வைப்பதற்காகத்தான் தரப்பட்டது, சைத்தானுடைய நினைவே அல்ல. அப்படி இந்த உள்ளத்தை கட்டி எழுப்பக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் நகர்ந்து விட வேண்டும் சொல்வார்கள். ஏன் இந்த உள்ளம் தடுமாறியதன் காரணமாகத்தான்
இந்த உள்ளம் தட புரண்டதின் காரணமாகத்தான் அத்தனை நன்மைகளை செய்தும் கூட இன்றைக்கு நாம் பலவீனமாக நிற்கின்றோம் என்று சொன்னால் காரணம் அதுதான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டார். மிக முக்கியமான பிரார்த்தனைகள் அதிலே உண்டு. அதிலே ஒன்று, யா கல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலாதிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உன் மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை கேட்ட ஒரு சாமானிய மனிதர் அல்ல, இந்த பிரார்த்தனை கேட்டவர் ஒரு சாமானிய மனிதர் அல்ல. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கச் செல்கின்றவளதை பாவத்தின் கரைகளை முழுவதுமாக நம்மிடத்தில் பூசிக்கொண்டே இந்த மண்ணில் நடமாடக்கூடிய நம்மை போன்ற அற்ப மல ஜனங்களை சுமந்து தெரியக்கூடிய பாவத்தில் எந்த விதமான சமரசம் இல்லாமல் சுதந்திரமாக தைரியமாக துணிச்சலோடு பாவங்களை செய்யக்கூடிய நம்மை போன்ற ஒரு சாமானிய மனிதர் அல்ல இந்த பிரார்த்தனை கேட்டார். நபியே, அகிலத்தாருக்கெல்லாம் உங்களை அருக்கொடையாக அன்றி நாம் உண்மை அனுப்பவில்லை என்று எந்த நபியை அல்லாஹ் சலாஹித்தானோ அந்த நபி, லகத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று எந்த நபியை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் முன்னிறுத்தினானோ அந்த நபி ஒவ்வொரு நாளும் அதிகமான முறை கேட்ட பிரார்த்தனை என்ன? யார் கல்லிவர் கொரோத்த கல்வி என்ன, இந்த உள்ளத்தை மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்று சொர்க்கத்தின் முதல் முதலாக நுழையக்கூடிய ஒரு மனிதர் கேட்டார் என்று சொன்னார். நாம் எந்த தரத்தில் நிற்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டார். இந்த உள்ளத்தை, அதனால்தான் நான் சொன்னதை போல அல்லாஹ் இந்த உள்ளத்தை சொல்லுகின்ற பொழுது என்ன, நிச்சயமாக இந்த மனித மனம் தீமைகள் அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னார். தோடு நிறுத்தவில்லை, கல்லாபலான இந்த மனிதன் செய்கின்ற தீமைகளின் காரணமாக அவனது உள்ளம் அழுக்கடைந்த ஒரு பொருளாக மாறிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த உள்ளத்தை ஈமானை தேக்கி வைக்கக்கூடிய உள்ளமாக நாம் மாற்ற வேண்டும். ஆனால் இந்த உள்ளம் இந்த உலகத்தை நோக்கி திரும்பிவிட்டிருக்கின்றது. மறுமையை நோக்கி மறுமையின் தேட்டங்களை தேக்கி வைக்கக்கூடிய இந்த உள்ளத்தை, ஆனால் சிறுவர்களே, இந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு நாம் கொடுத்த இடம் மிக மிக குறைவு. இந்த உள்ளத்தில் எந்த உள்ளத்தை அல்லாஹ் தந்தானோ, எந்த உடலை அல்லாஹ் தந்தானோ, எந்த வாழ்க்கை தந்தானோ, ஒட்டுமொத்த அருக்குடைகளையும் தந்த அல்லாஹ்வை இந்த உள்ளத்தில் தேக்கி வைப்பதை விட ஷைத்தானை, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அருக்குடைகளை வாங்கிய நாம் அந்த அற்கொலைகளை தந்தவனை இந்த உள்ளத்தில் தேக்கி வைத்தது மிக மிக குறைவு என்பதை நாம் புரிந்து கொண்டால், அன்புக்குரிய சொல்வர்களே, அந்த உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் திருப்பிவிடக்கூடிய உள்ளமாக நாம் மாற்ற வேண்டும். அது எப்படி எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை நாம் சந்தித்தாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய மனிதனாக நான் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான், ஒரு இறை நம்பிக்கையுடைய பண்பு என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது. எப்படி அந்த உள்ளம் மாறும்? முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்திருப்பதோடு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதால் கிடைக்கக்கூடிய பாக்கியம். சகாபர்கள் கேட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை யார் உங்களை ஆச்சரியப்படுத்தியவோ? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற, அல்லாஹ் என்ன ஒரு லாபத்தை அவனுக்கு கொடுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்தியவனாக மாறிவிடுகிறார். அல்லாஹ் ஒரு நஷ்டத்தை கொடுத்து விட்டாலும், ஒரு இழப்பை ஏற்படுத்தி விட்டாலும், அப்பொழுதும் அல்லாஹ்வை சார்ந்தவனாக, அல்லாஹ்வை சார்ந்திருந்து நான் அல்லாஹ்வுக்கு உரியவன் என்ற வார்த்தை சொன்னவனாக, அப்பொழுதும் அவன் அல்லாஹ்வையே முற்றிலும் சார்ந்தவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வையே முற்றிலும் சார்ந்தவனாக ஆகக்கூடியவனுடைய உள்ளம் ஒருபோதும் தடுமாறாது, இந்த உலகத்தின் பக்கம் ஒருபோதும் திரும்பாது என்பதை புரிந்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு நபி மொழி,
ஒரு இறை அடியானுடைய, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய, ஒரு சிறு குழந்தையுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றுகிறார்கள். தான் ரெண்டு மூன்று நான்கு வயசு என்று வைத்துக் கொள்வோமே, யாருக்கும் தாங்க முடியாத இழப்பு தான் தூக்கம் தான். அந்த இழப்பை நம்பி பலரும் சிந்தித்திருக்கலாம். ஒரு வேளை அந்த இழப்பை சிந்திக்கின்ற பொழுது எந்த மனநிலையோடு இந்த மண்ணிலே நடமாடினோம் என்பதற்கு. அப்படியாக ஒரு இறை அடியாளனுடைய, இறை நம்பிக்கையாளனுடைய சிறு குழந்தையின் உயிரை கைப்பற்றியவானவர்கள் அல்லாஹ்வுடைய முன் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், அந்த வானவரிடத்தில் எனது அடியாளனுடைய குழந்தையின் உயிரை நீங்கள் கைப்பற்றி கொண்டு வந்து விட்டீர்களா? வானவர்களே, நிறைவாக திரும்ப அல்லாஹ் கேட்பான், எனது அடியாளனுடைய என்ன ஈர குலையா நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? அப்பொழுது மாணவர்கள் சொல்வார்கள், ஆம் இறைவா. மூன்றாவதாக அல்லாஹ் கேட்பான், என் அடியானுடைய நெஞ்சத்தின் ஒரு துண்டையா நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? மாணவர்கள் சொல்வார்கள், ஆம் இறைவா. அல்லாஹ் கேட்பானா, என்ன சொன்னான் அவன்? நீங்கள் பறித்து கொண்டு வந்த பொழுது அந்த தருணத்தில் தனது ஈரக்குறையை நெஞ்சத்தின் ஒரு துண்டை நீங்கள் அந்த உயிரை பறித்து கொண்ட அந்த தருணத்தில் என்ன சொன்னான் அவன்? வானவர்கள் சொல்வார்கள், நாம் இந்நாளில் இவை நாளை ராஜுவும் எப்படி சாத்தியமாம் சொல்வார்கள். இரத்த நாளங்களின் நாடி நரம்புகளின் மூளை பதிவுகள் இறுதி துடிப்புகளில் அல்லாவை பொருந்தி கொண்ட ஒரு மனிதனுக்கு தவிர வேறு யாருக்கும் சாத்தியம் கிடையாது. நிராசை நம்மிடத்தில் பல நேரங்களில் அல்லாஹ் மீதான தப்பெண்ணம் கொண்டவர்களாகவே இந்த பூமியில் பல நேரங்கள் நாம் வாழுகின்றோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தந்ததை இது என்று முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய பக்குவம் பெற வேண்டும். அப்படியான உள்ளமாக நமது உள்ளத்தை மாற்ற வேண்டும். அப்படியே நாம் பயணித்தால் எந்த நேரத்திலும் முற்றிலுமாக அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய இபாதத்துகளில் ஒருபோதும் ஒருபோதும் பலவீனம் ஏற்படாது என்பதை புரிந்து கொண்டால் இறை அடியானனுடைய குழந்தையின் உயிரியை கைப்பற்றக்கூடிய நிலையில் அவன் இப்படியான பக்குவத்தை மேற்கொள்வானே ஆனால் எனக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அடியன் எப்படி இருப்பான்? அப்படி மரணத்தை எதிர்பார்ப்பது உண்டாக நாளைக்கு எனக்கு மரணம் வந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய தானி இந்த சபையில் நம்மில் எத்தனை பேருக்கு ஒன்று சொல்லவில்லை. அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக, அந்த மரணத்தை சந்திப்பதிலே துணிச்சல் உள்ளவர்களாக அந்த தைரியம் நமக்கு வேண்டும். அந்த மரணம் எப்பொழுது வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயார் என்ற உள்ள பக்குவம் நமக்கு வர வேண்டும். ஆனால் பயம், மரணத்தை கண்டு பயம் நமக்கு, அப்படியான பயம் ஊட்டவும் பட்டிருக்கின்றது நமக்கு என்று சொல்ல அல்ல, உள்ளம் பக்குவப்பட்டவன் மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய மனிதனாக இருக்கவே மாட்டார்கள். சகாபாக்கள் மரணத்தை நேசித்த கூட்டம், மரணத்தை நேசித்த கூட்டம் அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன இருப்பது? ஒரு கவச ஆடை. யார் அந்த கவச ஆடை எடுத்துக்கொள்வது என்பதற்கு உண்டான ஒரு குறுக்கு. இறுதியாக அந்த கவச ஆடை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. கவச ஆடை இல்லாமலேயே போர் எதிரிகளின் கூட்டத்திற்கு உள்ளே போய் ஷஹீதானார். அந்த விஷயம் கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார். அந்த கவச ஆடை எனக்கு கிடைக்காமல் போய், எனக்கு கிடைக்காமல் போய் எதிரிகளுடைய படைக்குள்ளே நுழைந்து நான் மரணப்பட்டு போயிருக்க கூடாதா என்று அவர்களால் கவலைப்பட முடிந்தது என்று சொன்னார். இதுதான் கவலை. இந்த கவலை வேண்டும் சொன்னார். அந்த அடிப்படையில் எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு மரணம் வரலாம். இன்றைக்கு நமக்கு பயம் ஊட்டுவதைப் போல எதிரிகள் உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்பது மாதிரியான பயம் ஊட்டுவதைப் போல எதிரிகளிடமிருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதியும், அப்படி ஒரு எதிரி என் முன்னால் நின்று எனது உயிரை பறிப்பான் என்று சொன்னால் அதை எதிர்கொள்ள நான் தயார் என்ற அல்லாஹ்வின் மீதான தவக்கலும் நமக்கு உண்டு. ஒரு எதிரி உண்மையில் நம் முன்னால் ஆயுதத்தோடு நிற்கின்றான் என்று வைத்துக் கொள்வோமே, என்ன மனநிலை நமக்கு வர வேண்டும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு பெரும் சோதனை. எதிரே நான் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக என் முன்னால் ஆயுதத்தோடு நிற்கின்றார், எப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வர வேண்டும்?
ஆஹா, இட்ஸ் எ கிரேட் அப்போர்ச்சுனிட்டி ஃபார் மீ. இது எனக்கு அல்லாஹ் தந்த வாய்ப்பு என்று நினைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தார். நான் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக எதிரி அவனது ஆயத்தால் என்னை கொண்டான் என்று சொன்னால் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று என்னுடைய மனதிலே அப்பொழுது அந்த எண்ணம் எழுந்தால் அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை தருவானோ அவர்களுக்குத்தான் அந்த மனநிலை வரும். மாறாக அவன் நிற்கின்ற பொழுது ஆஹா, என்னை கொண்டு விடுவானோ என்று உலகத்தினுடைய அத்துணை அத்துணை ஆசாபாசங்களிடம் நம்முடைய கண்முன் வந்து நின்றான். என் பெற்றோர், என் ஆசை மனைவி, வாசமாக வளர்த்த பிள்ளை, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய நகைகள், என்னுடைய வீடு, என்னுடைய கடை, என்னுடைய ஃபேக்டரி, என்ன நான் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலங்கள், நான் கட்டியிருக்கக்கூடிய வீடு, எனது வாகனம், இதெல்லாம் என்ன ஆகும் என்று அந்த நேரத்தில் எழுந்தால் அதே மானிய பலவீனம். அப்படியானால் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதோடு இந்த எதிரியிடம் இருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய உறுதிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக எதிரிகளுடைய முன் நின்று அந்த போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சார்ந்து நின்றார். பத்ர் போர்க்களத்துடைய வரலாறு பெரிய வரலாறு, ஒரு ஒற்றை வார்த்தை. மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் தன்னுடைய தோழர்களோடு எதிரிப்படைகளை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் மன்றாடுகின்றார் அல்லாஹ்வுடைய நிறைய பிரார்த்தனைகளை அந்த இரவு நேரத்திலே செய்கின்றார். இறைவா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டார். அது வெறுமனே பிரார்த்தனை மட்டுமல்ல சகோதரனே, பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நின்ற பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடை வெறுமனே பிரார்த்தனையாக மட்டும் பார்க்க கூடாது. இன்றைக்கு 130 கோடி முஸ்லிம்கள் இந்த பூமியில் வாழுகின்றார் என்று சொன்னால் விசாலமான தொலைநோக்கான பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதருடைய, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இறைவா உன்னை வணங்கி வழிபடுவதற்கு ஒரு மனிதன் கூட இந்த பூமியில் மிச்சம் இருக்க மாட்டார்கள் இறைவா என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிறுத்துகின்றார்கள் பிரார்த்தனையை. நீங்கள் அந்த வரலாறு எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனைகள் அந்த வார்த்தைகள் மிக முக்கியமாக, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்கி வழிபடுவதற்கு ஒரு மனிதன் கூட இந்த பூமியில் பாக்கி இருக்க மாட்டார்கள் என்ற பிரார்த்தனை. கையை உயர்த்து பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அருகில் இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழுகின்றது அல்லாஹ்வுடைய தூதருடைய மேலாடை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலே போன்றவராக சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரை போதும் நிறைய கேட்டு விட்டீர்கள் நீங்கள், உங்கள் இறைவனிடத்தில் நிறைய கேட்டு விட்டீர்கள், நிச்சயம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல் சொல்லி அந்த மேலாடையை போட்டார்கள் என்று சொன்னார். அந்த மாத்திரத்தில் அல்லாஹ் வகையை இறக்குகின்றான். பாருங்க, அடிமை அல்லாஹ்வை சார்ந்திருப்பதுதான் அடிமைக்கு லட்சம். ஒரு அடிமை தன்னை சார்ந்திருந்து விட்டால் அவனை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்பதை நிரூபித்த தருணம் அது என்பதை புரிந்து கொண்டால் உடனடியாக அவன் அல்லாஹ் இறக்குகின்றான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 9வது வசனம், இது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு நின்ற பொழுது 1000 ஆண்டவர்களை அனுப்பி அவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். வசனம் இறங்கிய உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பார்த்து பிறகு தனியை குனிந்தவராக சொன்னார், அபூபக்கர் நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், இது ஜிபுரீல் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. அன்புக்குரியவர்களே, அது ஆச்சரியமானது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அற்புதமானது, அல்லாஹ்வுடைய அருள் மாவிஷ்யமானது. மனிதன் எந்த விதமான கற்பனைகளுக்குள்ளும் கொண்டு வந்து நிறுத்தாதது தான் அல்லாஹ்வுடைய உதவி. எப்படி வரும் என்பது தெரியாது, நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலே தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பார்த்து விட்டு பிறகு தலையை குனிந்து விட்டு சொன்னார், அபூபக்கர் நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், இதோ ஜுபுரீல் எதிரிகளுடைய படைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றார், அவரது ஆடையில் மண்ணின் புழுதி ஒட்டி கொண்டிருக்கின்றது என்று சொல்வதற்கு கமர் 54வது அத்தியாயத்துடைய 45வது வசனத்தை ஓதி காட்டுகின்றார். சைவ சமூக சமூக வயிறு கொஞ்சம் துபொருள், நிச்சயமாக இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படும், இந்த கூட்டம் புறமுதுகு காட்டி ஓடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்ற வரலாற்றை நாம் படித்தோம் என்று சொன்னால்
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இப்படித்தான் வரும். யாருக்கு? முற்றிலுமாக எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் உள தூய்மையோடு என்னை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை புரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் சார்ந்திருந்தோமா என்பதற்கு அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில் மிக மிக பலவீனம். நாம் சொன்னதைப் போல நிராசை, அல்லாஹ் மீதான நல்லெண்ணம் இல்லாத ஒரு நிலை, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய உள்ளத்தை உள்ளம் தடமாறக்கூடிய நேரத்தில் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வை யாவா இந்த உள்ளத்தினை பாதுகாத்து விடு என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் தடுமாறி போயிட்டு நாம் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தடுமாறுகின்ற காரணத்தால் தான், சைத்தானுடைய தூசலாட்டம் உள்ளே நுழைகின்ற காரணத்தால் தான் இன்னும் இன்றைக்கும் சொல்லலை எத்தனை எத்தனை என்ன இபாதத்துடைய பலவீனங்களை சுமந்தவர்களாக நாம் நடந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். அன்புக்குரிய சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நாம் ஆரம்ப உரையில் சொன்னதை போல ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். ஆனால் இத்தனை பலவீனங்களை வைத்துக் கொண்டு நாம் நமக்கு நாமே சுயப்பட்டம் சுய தம்பட்டம் அளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? ஐ அம் பெர்ஃபெக்ட் மேன், என்ன நான் மிக மிக ஒழுங்கானவன் என்று நமக்கு நாமே பட்டத்தை கொடுத்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் என்பது அதைவிட பெரிய பாவம். எந்த கவலையும் இல்லாதவர்களாக இத்தனை பலவீனங்களை வைத்துக் கொண்டு நாம் நமக்கு நாமே சொல்லக்கூடியது என பாருங்கள். அமர்ந்து எல்லாம் இருப்போம். அவ்வளோ 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 அல்லாஹ்வுக்கு மிக 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 அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது பின் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயிற்சி பாசனை பாடம் எடுத்த அந்த சஹாபி பிற்காலத்தில் கேட்டது என்ன? பட்டியல் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும், அந்த பட்டியலை கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்டார். யார் இனி ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டு பத்திரம் வசிக்கப்பட்டவர். உமரும் ஒரு வீதியின் வழியை போனால் சைத்தான் வேறு வீதியின் வழியை போய்விடுவான் என்ற பாராட்டுக்கு சொந்தக்காரர் என்ன? உமரின் நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த உமர் சொல்லுகின்றார், அந்த முனாஃபிக்கீன்களுடைய நய வஞ்சங்களுடைய பட்டியல் இருந்தால் தாருங்க, கொடுக்க மறுக்கப்பட்ட பொழுது பரவாயில்லை, அந்த பெயர் பட்டியலில் எனது பெயர் இருக்கின்றதா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது என்று சொன்ன காரணம் கவலை. அல்லாஹ் என்னை மன்னித்திருப்பானா என்ற கவலையோடைய அந்த மண்ணில் நடமாடி கூட்டம் அது என்பதை புரிந்து கொண்டார். அன்புக்குரிய என்ன செய்ய போகின்றார்? எந்த அடிப்படையில் அந்த பூமியில வாழப் போகின்றோம்னா, எல்லா நிலையிலும் பாவங்களை சுமந்து திரியக்கூடிய நான் அப்படிப்பட்ட ஒரு கவலையோடு, அந்த கவலையோடு ஒரு குற்ற உணர்வும் எழக்கூடிய நிலையில் நாம் இந்த பூமியில் வாழ்ந்தால் சொல்கிறேன், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் நம்முடைய பாவ மன்னிப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எனது அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார், அதை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்று பல நேரங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நிறைய பாவங்களை அறிந்து அறியாமலும் புரிந்து புரியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த பாவங்களை முற்றிலுமாக தவிர்த்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்தி பெறக்கூடிய மக்களாக மாறுவதற்குண்டாங்க நல்ல பக்குவத்தை உலகமாக நம் அனைவருக்கும் தருவாராக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் அர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன் முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نور يسوع الله يبارك فيك.
எல்லா விதமான உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த உடல் ஆற்றலும் அறிவாற்றலும் தரப்பட்டதெல்லாம் நம்முடைய அறிவால் அல்லாஹ்வை புரிந்து, நம்முடைய அறிவால் அல்லாஹ்வை பயந்து, உடலால் அல்லாஹ்வுக்கு எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். காரணம், இந்த பூமியில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளுமே உயிரற்ற பிரபஞ்சத்தின் கோளமாக இருந்தாலும் சரி, உயிரோடு நம்மோடு இந்த பூமியில் வாழுகின்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் உரிமையோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றது. இந்த மனிதன் மட்டும் எங்கே போகின்றார் என்று கேட்கின்றான். அப்படித்தான் நாம் நம்முடைய தான் தோன்றித்தனத்தின், நம்முடைய மனோ இச்சையின், சுய விருப்பத்தின் அடிப்படையில் பல நேரங்களில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போகின்ற போக்கும். ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தந்த ஜீவராசிகள் பல உயிர்களுக்கு எந்த சேவலும் காலை எழுவதற்கு அலாரம் வைத்து எழுந்து கூறுவதில்லை. எந்த பசுவும் இந்த நேரத்தில் தான் நான் என் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுப்பேன் என்று சொல்லி தனது பாலை கன்று குட்டிக்கு ஓட்டுவதில்லை. எந்த ஆடும் தனது குட்டி இறை தேட செல்லவில்லை என்பதற்காக இறை தேட செல் என்று தனது குட்டியை அடித்து விட்டுவதில்லை. எந்த காக்கையும் காலை தனது உணவை தேடி புறப்படுவதற்காக கூட்டிலேயே புறப்படாமல் சோம்பேறித்தனமாய் உறங்குவதில்லை. எந்த கழுதையும் தனது கழுதை குட்டிக்கு அறிவு வேண்டும் என்பதற்காக கல்வி கலாச்சாலையை தேடி அங்கே கல்விக்காக சேர்ப்பதில்லை. எந்த எருமையும் தனக்கு வசிப்பிட வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த வசிப்பிடத்தை கட்டிக்கொள்வதற்காக முயற்சிப்பதில்லை. எந்த குதிரையும் தனது துணையை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு நாளை தேர்வு செய்து தனது துணை இதுதான் என்று தனது சக குதிரைகளுக்கு தனது துணையை அறிமுகப்படுத்துவதில்லை. எந்த மீனும் என்ன கடலின் ஆழத்தில் தனது குட்டியை பிரசவித்தாலும் கூடவே அந்த மீன் குஞ்சுக்கு நீச்சலை கற்றுக் கொடுப்பதில்லை. எந்த கோழியும் தனது முட்டை அடைகாப்பதற்காக ஒரு வாடகை தாய் கோழியை அமர்த்தி தனது முட்டை அடைகாப்பதற்காக ஒரு நிலையை ஏற்படுத்தவில்லை. ஆனால் மனிதன், ஐ ஆம் இன்டலெக்சுவல் மேன், நான் பகுத்தறிவாளன் என்று சொல்லக்கூடிய மனிதன் தான் என்ன இந்த பூமியில் தனது வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்காக அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதற்காக செலவழிக்கக்கூடிய நேரம், அதற்கான உழைப்பு என்பதெல்லாம் நம் கண் முன்பு உள்ள நிறுத்தினால் துக்கத்தை தொலைத்து, பொருளாதாரத்தை தொலைத்து, எல்லா நேரத்தையும் தொலைத்து துனியா 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 என்று ஓடக்கூடியவர்களாக இந்த ஓட்டம் எப்பொழுது நிற்கும் என்பதும் தெரியாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், அடுத்த ஜுமாவுடைய நாளில் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த ஜுமாவுடைய நாளை சந்திப்பார்கள் என்பது அல்லாஹ்வே மிக அறிந்தவர் என்று சொன்னார். நம்முடையவர்களே, மிக மிக குறைவு கால அவகாசம். நமக்கு தரப்பட்ட நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கின்றது, நம்முடைய நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அதையும் உள்ளத்திலே வாங்கியவர்களாக எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்த ஒரு வாழ்க்கை, எனக்கு தரப்பட்ட நேரமோ, எனக்கு தரப்பட்ட பொருளாதாரமோ, எனக்கு தரப்பட்ட அறிவோ, எனக்கு தரப்பட்ட உடல் ஆற்றலோ அனைத்தையும் நான் வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முன்னிறுத்தித்தான் இந்த அனைத்தையும் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய அந்த திராணி நமக்கு வர வேண்டும். அந்த திராணி உள்ளவன்தான் மறுமை நாளின் வாக்கியங்களை பெறக்கூடியவனாக மாறுவான். இல்லை என்று சொன்னால், நான் நினைப்பதை போலவே இந்த பூமியில் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் மறுமை நாள் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை புரிந்து அந்த அடிப்படையில் சொல்வார்களே மரணிக்கின்ற பொழுது உண்மையும் சொல்வர்களாக, அடுத்த நேர தொழுகை எதிர்பார்த்தவர்களாக, இபாதத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள்,
சுஜூது செய்கின்ற பொழுது ஓடி ஓடி வந்து அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்வோம். தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்காக நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்து அந்த முன்வரிசையில் நின்று அக்காமத்தை கேட்டு அப்படியாக அந்த தக்பீரை கட்டி அந்த தொழுகை நிறைவேற்றி அந்த சுஜூதிலே நாம் இருக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமாக பாருங்கள். சுபஹானல்லாஹ், அது ஈமானுடைய சுவை, அது ஈமானுடைய ருசி. அந்த ருசியை அனுபவிக்கக்கூடிய மக்களின் பட்டியலில் நாம் நமது பெயரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து அதை ஒரு வழக்கமாக ஆக்கிக்கொண்டு அந்த அப்படியான விவாதத்தை நிறைவேற்றி பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அந்த இன்பம் வார்த்தையில் ஒழித்துவிட முடியாது என்பதை தெரிந்து கொண்டால் அதற்காகத்தானே படைத்திருக்கின்ற அல்லாஹ் படைத்தது அதற்காகத்தானே. நாம் நினைத்திருப்பதை போல இந்த உலகத்துடைய அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் லைஃப், இது ஒரு ஜாலியான வாழ்க்கை என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்வதாக நடந்து தெரிகின்றோம். எதற்காக அல்ல, என்ன நேரம் கிடைக்கின்ற பொழுது நிறைவேற்றுவதல்ல இவாதச்சு. நேரம் எடுத்துக்கொண்டு காத்திருந்து எதிர்பார்த்து ஓடி சென்று என்னை படைத்த இறைவனுக்காக நான் அந்த இவாதத்தை நிறைவேற்றுகிறேன். இந்த நெற்றி அவனுக்காக மட்டும்தான் சுஜூது செய்யும், அவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவனாக இருப்பேன். நான் படைக்கப்பட்டது அவனது கட்டளைகளை நிறைவேற்றத்தான். என்னை எண்ணத்தோடு இந்த பூமியில் மிச்சமுள்ள வாழ்க்கை கழிப்பதற்குண்டான நல்ல பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனை, புத்தியை, வலிமை, தாக்கத்தை, ஆயுடைய ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை, நல்ல மனநிலையை உலகமா நம் அனைவருக்கும் தருவானாக. الحمد لله رب العالمين.